வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்க நிகழ்ச்சி காலை தென்றல். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது என்னைக்குமே நான் உங்கள் வீட்டுப்பிள்ளை ஜி வி கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நாள். நம்ம காலை தென்றலில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு அழகான கோட்டை உங்களோட பகிர்ந்துட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. இழந்ததை நினைத்து வருந்தாதே, எதை நீ இழந்தாயோ அது வேறு வடிவில் உன்னை வந்து சேரும். பகவத்கீதை. எஸ், உலகத்தில் இருக்க பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் பொதிகை தொலைக்காட்சி சார்பாக. ஸோ இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி, வீட்டில் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணோம் அப்படின்றது இருக்குது. ஸோ காலை தண்டரில் ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவிட்டியை உங்ககிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். ஸோ ஏன்னா டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம், வாரத்துடைய முதல் நாள், இந்த வாரம் ஃபுல்லாக சிறப்பாக அமையணும் அப்படின்னு. ஸோ காலை தண்டரில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்பயுமே ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69வது குரல், மக்கட்பேறு அறத்துப்பால். திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அழகான குரல். இந்த குரலுடைய பொருள் என்ன தெரியுங்களா? கல்வி, படிப்பு, அறிவு, திறமை, ஒழுக்கம், வீரம், இது எல்லா விஷயத்திலையும் எந்த ஒரு மகனோ மகளோ சிறந்து விளங்குகிறாங்களோ அவங்க வந்து உற்றார் உறவினர், ரிலேட்டிவ்ஸு, அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்கள பற்றி நிறைய விஷயம் பெனிஃபிட்ஸாக சொல்கிறப்போ அந்த தாய்க்கு அவங்கள பெற்றதை விட 1000 மடங்கு சந்தோஷம் இருக்கும். இதுதான் இந்த குரலுடைய பொருள். ஸோ குரல் கேட்டாச்சு. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, நிறைய கிருஷ்ணர்கள் வீட்டில் இருப்பாங்க. ஒன்ஸ் அகெயின் பொதிகை தொலைக்காட்சி சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். முதல் பகுதி காலை தென்றலில் வெற்றி பாதை. எல்லா மனுஷனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக லட்சிய பாதை இருந்தால் தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இன்றைக்கி வெற்றி பாதையில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை பற்றி டாக்டர் எல் ராஜசேகரன், ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், பேச போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய வெற்றி பாதை நிகழ்ச்சியில் நாம் இன்னொரு பற்றி பேச போகிறோம். யார் இந்த நபர் தெரியுமா? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சாதாரணமாக ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர் தான். பள்ளிக்கூடம் ஓராண்டு கூட நிறைவடைவதற்கு முன்னாலேயே தன் பள்ளிக்கூட படிப்பை நிறுத்தியவர் தான். அதிகமாக பள்ளிக்கூடம் செல்லாதவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அப்படிப்பட்ட பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஒரு துறையல்ல, 4 துறைகளில் அவர் பிரகாசமடைந்தார் என்றால் அற்புதமான செய்தி தானே. ஆம், தன்னுடைய வியாபாரம், பிஸ்னஸ், அறிவியல், இலக்கியம், இன்னும் பல இது போன்ற பல விஷயங்களை தன்னுடைய ஈடுபடுத்தி ஒரு துறையில் மட்டும் பல்வேறு துறைகளில் தன்னை பிரகாசப்படுத்தி கொண்டவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இலக்கியம், அறிவியல், அதன் பிறகு வியாபாரம், அவருடைய எழுத்துத்திறன், இப்படி பல்வேறு துறையில் தன்னை பங்களிப்பை மேற்கொண்டு ஒவ்வொரு துறையிலும் தன்னை பங்களிப்பை அதிகமாக்கி கொண்டவர் தான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஆரம்ப காலத்தில் தன்னுடைய சகோதரரோடு சேர்ந்து அச்சுத்தொழிலை அவர் ஆரம்பித்தார். அவ்வாறு அச்சுத்தொழிலை ஆரம்பிக்கின்ற பொழுது அவரே சில கட்டுரைகள் எழுதுவாராம், அவரே சில கட்டுரைகள் எழுதி அவர் பெயர் மட்டும் எழுதாமல் அங்கே வைத்து விடுவாராம். அவ்வாறு அவர் பெயர் எழுதாமல் அச்சிடப்படுகின்ற ஒவ்வொரு கட்டுரைகளுக்கும் மக்கள் எவ்வாறு நினைக்கின்றார்கள், தன்னுடைய கட்டுரையை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார் என்ற ஃபீட்பேக் அதை நன்றாக அறிந்து கொள்வாராம். அதை வைத்து கொண்டு அடுத்தடுத்த கட்டுரைகளை எழுதுவது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கின்றது. இப்படி தன்னுடைய பெயரை எழுதாமலேயே தன்னுடைய கட்டுரைக்கு என்ன மவுஸ் இருக்கிறது என்று தன்னுடைய அச்சகத்திலேயே அதற்கு சோதனை செய்தவர் தான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அப்படிப்பட்ட பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பல்வேறு துறைகளில், அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல இலக்கியம், அதன் பிறகு அறிவியல், பிசினஸ் என்று பல துறைகளில் காலெடுத்து எடுத்து வைத்து மட்டுமல்ல அரசியலும் தன்னுடைய காலடி எடுத்து வைத்தார். அதனால் தான் இன்று அமெரிக்க நோட்டுகளில் அவர் படங்கள் பிரிண்ட் ஆகி இருக்கின்றன. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வல்லரசு நாடு அமெரிக்காவினுடைய ரூபாய் நோட்டுகளில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் படங்கள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. காரணம், அவர் ஒரு துறையில் சாதனை அடைந்தவர் அல்ல, பல துறைகளில் அவர் சாதனை படைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அரசியலில் அவர் நுழைகின்ற போது அமெரிக்க சுதந்திர பிரகடனத்திற்கு மூலாதாரமாக திகழ்ந்தவர். அது மட்டுமா, அரசியல் சாசனத்தை, அதாவது அரசியல் சட்ட சாசனத்தை எழுதுவதற்கு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் தலைமையேற்று அதனை எடுத்துக்கொண்டார். இப்படி அரசியலும் தன் பங்களிப்பை ஏற்படுத்தி கொண்டு அமெரிக்க சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்டவர். அதே விதத்தில் அமெரிக்காவினுடைய சட்ட ஏற்றுவதற்கும் சாசனத்தை உருவாக்குவதற்கும் மிகப்பெரிய பங்களித்தவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அப்படிப்பட்ட பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அரசியல் மட்டும் ஜொலிக்கவில்லை, அறிவியலிலும் அவர் ஜொலித்தார். ஆம், என்ன தெரியுமா? மின் கடத்திகள் என்று நாம் சொல்கின்றோம், அதாவது லைட்னிங் அரெஸ்ட் என்று நாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போல் இன்று கண்ணாடிகளை நாம் என்ன பயோ கான்வெக்ஸ் லென்ஸ்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். என்ன அர்த்தம்?
தூர பார்வைக்கு ஒரு கண்ணாடி, கிட்ட பார்வைக்கு ஒரு கண்ணாடி என்ற காலங்கள்லாம் போய் இன்று தூர பார்வைக்கும் கிட்ட பார்வைக்கும் ஒரே கண்ணாடியாக கொண்டு வந்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட வகையாக இருந்த விஷயத்தை தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக தன்னுடைய முழு நேரத்தையும் இது போன்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தி தன்னுடைய எத்தனையோ பொருளை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அப்படி கண்டுபிடித்த இன்னொரு பொருள் மின் கடத்தி. அவர் என்ன செய்தார் தெரியுமா? நிறைய புத்தகங்கள் படிக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு தத்துவத்தை அவர் அறிந்து கொள்கிறார். கூர்முனையோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அதிகமான எலக்ட்ரான்களை அல்லது அதிகமான துகள்கள் இழுக்கக்கூடிய பண்பு அதற்கு உண்டு என்று அவர் அறிந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு மேகத்திலிருந்து வரக்கூடிய மேக கூட்டங்களிலிருந்து பில்டிங் அதாவது கட்டிடங்களை பாதுகாப்பதற்கு கூர்முனை செயல்பாட்டின் மூலமாக ஒரு கண்டுபிடித்தால் என்று அவருக்கு எண்ணம் தோன்றுகிறது. அவ்வாறு எண்ணத்தை தன் சிந்தனையை ஓட்டம் விடுகின்றார். அவ்வாறு விடுகின்ற போது கிடைக்கக்கூடியதான் மின் கடத்திகளாக நமக்கு கிடைக்கின்றன. அதாவது பில்டிங் நாம் கட்டிடங்களுக்கு பயன்படுகிற லைட்னிங் அரெஸ்ட் என்பது அவர் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள். இப்படி ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அறிவியல்வாதியாகவும் வியாபாரியாகவும் அது மட்டுமா இலக்கியம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் எழுதுவதிலும் தன் பங்களிப்பை அதிகமாக்கி கொண்டவர் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். அப்படிப்பட்ட பெஞ்சமின் பிராங்க்லின் மிகப்பெரிய ஒரு சாதனை மனிதராக உருவாக்கியதற்கு அவருடைய ஆரம்பகால படிப்பும் ஆரம்ப காலத்தில் படித்த பல நல்ல புத்தகங்களும் தான் காரணம். அவருடைய பெற்றோர்களும் அவருக்கு உறுதுணையாக நிறைய புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு வாங்கி கொண்ட பல புத்தகங்களை அறிவியல் ரீதியாக படித்து 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 தன்னை அவர் செதுக்கி கொண்டார். எனவே புத்தகங்கள் அவரை செதுக்கியது. அவர் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அதன் மூலமாக அவர் உலகுக்கு அறிமுகமாகினார். இப்படி பெஞ்சமின் பிராங்க்லின் பற்றி பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மனிதன் ஒரு துறையில் மட்டுமே சாதிக்க முடியும் என்பதல்ல, பல துறைகளிலும் சாதிக்க முடியும் என்பதை தன் அறிவியல் பூர்வமாகவும் சரி வியாபாரத்தின் மூலமாகவும் சரி நிரூபித்து காட்டியவர் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். அப்படிப்பட்ட பெஞ்சமின் பிராங்க்லின்வர் என்ன சொல்வார் தெரியுமா? யார் வந்து கேட்டாலும் நம்முடைய பெயர் மறையாமல் இருக்க வேண்டும், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பல பேருக்கு உபதேசிப்பாராம். அதாவது எப்படி தெரியுமா? நாம் மற்றவர்கள் கண்ணில் படும்படியாக நல்ல கட்டுரைகளை நல்ல இலக்கியங்களை நாம் எழுத வேண்டும். அப்படி எழுத முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நம்மை பற்றி எழுதுகிற அளவுக்காக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு தத்துவார்த்தமான வார்த்தைகள் அவரை உதித்திருக்கின்றார் என்று நன்றாகவே தெரிகிறது. என்ன அர்த்தம்? நாம் ஒரு நல்ல இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் அல்லது அறிவியல் சார்ந்த கட்டுரைகள் அல்லது அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் என்று ஏதாவது ஒரு புதுமையாக நாம் செய்து கொண்டிருந்தால் அது மக்களிடையத்திலே போய் சேர்கின்றன. அப்படி அதை முடிவில்லை என்றாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நம்மை பற்றி எழுதுவதற்கு அளவுக்காக நாம் உயர வேண்டும் என்று அவர் சொல்வதுண்டு. அதைத்தான் பெஞ்சமின் பிராங்க்லின் அழகாக செய்து காட்டினார். தான் ஒரு துறையில் மட்டுமல்ல, தான் ஈடுபடுத்திய அத்தனை துறைகளிலும் ஜொலித்தவர் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். தன்னால் முடிகின்ற போது இலக்கிய கட்டுரைகள், அறிவியல் சார்ந்த கட்டுரைகள், பல புத்தகங்கள், வியாபார ரீதியாக அச்சுத்தொழிலை மெருகேற்றுவது அல்லது உயர்த்துவது என்று பல்வேறு கோணங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர் பெஞ்சமின் பிராங்க்லின். அவர் எப்பொழுதுமே நேரத்தை சரியாக கடைபிடிப்பது வழக்கம். நேரத்தை எப்பொழுதுமே வீணாக்க மாட்டார். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அதை சரியாக பயன்படுத்தல் மிகப்பெரிய ஒரு நேர்த்தியான மனிதர் பெஞ்சமின் பிராங்க்லின். அப்படிப்பட்ட பெஞ்சமின் பிராங்க்லின் அவர் இடிதாங்கியை கண்டுபிடிக்கின்ற போதும் சரி, மின்கடத்திகள் மூலமாக அந்த மின்சாரத்தை கண்டுபிடிக்கின்ற போதும் சரி, அவர் கிடைத்த பாராட்டுகள் நிறையவே கிடைத்தன. ஆனாலும் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தது என்ன, அடுத்த கண்டுபிடிப்பு என்ன என்பதை தன் முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவர் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். எனவே அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மனிதர், ஆம் ஆரம்பத்தில் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்திலே முழுமையாக படிக்காதவர். ஆனால் இன்று பள்ளிக்கூட பாடப்புத்தகங்களில் பெஞ்சமின் பிராங்க்லின் பற்றிய பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, அமெரிக்கா முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்க நோட்டுகளில் எல்லாம் அவர் படைத்துத்தான் போட்டிருக்கின்றார் என்று சொன்னால் என்ன காரணம்? அவரை அங்கீகரித்திருக்கின்றார்கள், மக்கள் அவரை அங்கீகரித்திருக்கின்றது. இதற்கு காரணம் அவருடைய வெற்றி பாதை சரியாக நிர்ணயித்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் ஒரு துறையை நிர்ணயித்து விட்டு சாதனை மனிதராக இருப்போம், ஆனால் நான்கு துறையிலும் தான் வாழ்ந்து ஜொலித்தவர் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை பள்ளிக்கூடம் போகாத பெஞ்சமின் பிராங்க்லின் தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தியதன் காரணமாகவும்
நிறைய புத்தகங்கள் வாசிப்பின் காரணமாகவும் பல கண்டுபிடிப்புகள் அது காரணமாக இருந்து பல கண்டுபிடிப்புகள் பல இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் அரசியல் மிக ஆர்வத்தோடு பங்கேற்றி ஒரு அரசியலுடைய அமெரிக்காவுடைய சுதந்திர பிரகடனம் அமெரிக்காவுடைய அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கும் எல்லா விதத்திலும் தன் பங்களிப்பை மேற்கொண்டவர் பெஞ்சமின் பிராங்க்ளின். அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் அவருடைய வாழ்வில் சார்ந்த பல விஷயங்கள் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக பயன்படும். என்ன நேர்களே, ஒரு பெஞ்சமின் பிராங்க்ளின் வளர்ந்து வெற்றி பாதைக்கு வந்தது காரணம் அவருடைய அயராத உழைப்பும் அயராத தொடர்ந்து படிக்கின்ற படிப்பும் தான் அவரை உயர்த்தியிருக்கின்றது. இனி நம் குழந்தைகளுக்கும் நம்முடைய இளைஞர்களும் நல்ல புத்தகங்களை வாங்கி படிப்போம், வாசிப்பு திறனை நாம் உருவாக்குவோம். எனவே எதிர்காலத்தில் நாமும் ஒரு துறையில் பங்கேற்று வெற்றி பெற்ற மனிதராக வாழ்ந்து காட்டுவோம். என்ன பெஞ்சமின் பிராங்க்ளின் வாழ்க்கை வரலாறு அனைவருக்கும் பயன்படும் என்பதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை.